ஓகேண்ணே எடுக்கலாமாண்ணே. அக்கா இங்கே எத்தனை பேருக்கா இருக்காங்க ஆஸ்திரமத்தில்? நம்மளோட ஆஸ்திரமத்தில் பார்த்தீங்கன்னாப்பா 90 குழந்தைங்க இருக்காங்க. 90 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாமே ஹேண்டிகேப்டா அப்படி? இல்லை, எல்லாருமே ஹேண்டிகேப்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட இந்த 90 குழந்தைங்கள வந்து 7 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் எல்லாருமே கலந்து தான் இருக்காங்க. இவங்க வந்து ஊனமுற்றவர்கள் ப்ளஸ் பிறவிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. நம்மளை மாதிரி நார்மலாக பிறந்துட்டு இடையில ஏதோ குடும்ப பிரச்சனைனால இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இதில் பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால ஏதோ சம் பிரச்சனை இல்லைனா மனநிலை பாதிக்கப்படுவாங்க எல்லாருமே கலந்துருக்காங்க. நம்ம ஹோம்ல கலந்துருக்காங்க. நம்ம ஹோம் வந்து 15 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கு. 15 வருஷமா அண்ணன் தான் ரன் பண்ணிட்டு? ஆமா, 15 வருஷமா சார் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா டே ஸ்காலரா வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம வீட்டை நார்மல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி ஈவினிங் வந்துருவாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, 2011 இருந்தா ஹோமா நம்ம மாத்தினது. சாப்பாடு எல்லாம் எப்படி டெய்லி டெய்லியும் போதுமான வசதி கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 90 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கும்போதே நமக்கு என்ன செலவாகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ 90 குழந்தைங்க இருக்கிறாங்கும்போது ஒரு வேளை ரைஸ் வந்து சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோ போடுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க காய்கறி விலைவாசி உயர்வுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் நினைப்பாங்க நம்ம 3000 கொடுக்குறோம், 4000 கொடுக்குறோம், என்ன இதுக்கப்புறம் உங்களுக்கு கவலை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே மீறி நமக்கு எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருக்குது. நம்ம 4 பேர் இருக்க குடும்பத்தில் இவ்வளோ செலவாகும் போது 90 பிள்ளைங்க இருக்கிறதுல நிறைய செலவாகும். தேவைகள் நமக்கு நிறைய தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு தேவைகளை பூர்த்தி பண்ணாலும் அது வந்து ஈடில் அடங்காது. ஏன்னாக்கா இவங்க ஒரு கோவம் வந்தாக்கா டக்குன்னு எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. பாத்திரம்லாம் திடீர்னு போட்டு உடைச்சி நசுக்கிடுவாங்க. அப்ப நமக்கு எல்லாமே வந்து எனி டைம் வாண்டடா தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒர்க்கிங் ரெகுலராவே? ஆமா, ரெகுலராவே நமக்கு ஒர்க் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு சேவையா நீங்க பண்றீங்க? ஆமா, கண்டிப்பா. இங்க எத்தனை பேருக்கு வொர்க் பண்றாங்க? நாங்க 6 பேர் லேடிஸ் இருக்கு. லேடிஸ் 6 பேர். அண்ணன் ஒரு ஆள். ஆமா, சார் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேக்கா, வேற ஏதாவது உங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம இயற்கையாகவே மனித பிறப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமானது என்னன்னாக்கா மனநிலை பாதிக்கப்பட்டு பிறக்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னாக்கா அவங்களுக்கு என்ன நடக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட என்ன டேஸ்ட்டு, இல்லை உடம்புல என்ன ஒரு உபாதைகள் ஏற்படுது அப்படின்னு வெளியில் வெளிப்படுத்தாத நிலை வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நம்ம பார்த்துருக்கும்பொழுது நம்ம வந்து ரோட்டில் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருப்போம். இப்போ இங்கே இல்லை, இங்கே நம்ம ஹோமுக்கு மட்டும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை, வெளியில் இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைகளோ எவ்வளோ முதியோர்களை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளால் முடிந்த உதவி வந்து செஞ்சாக்கா அவங்க வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அவங்கள நம்மளை ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு ஒரு மலை நிம்மதியும் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் உங்களோட திருமண நாள், பிறந்த நாள் மட்டும் நினைவு நாள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வெளியில் போய் அமௌண்ட்டை கொடுத்து அதை செலவிடாமல் இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஹோமில் கொடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களோட ஒரு நாள் உணவு பசி வந்து உங்களால் தீர்த்தது மாதிரி ஆகும். அது மாதிரி உங்களோட எல்லா விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.